காமெடி நடிகர் யோகி பாபு ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. தமிழ் சினிமாவுடைய முன்னணி காமெடி நடிகராக இருக்கிறவர் யோகி பாபு. ரிலீஸ் ஆகிற எல்லா படங்கள்லையும் கட்டாயம் இவர் இருக்காரு. இவர் பேசுற காமெடி டைலாக்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கூர்கா, தர்மபிரபு உள்ளிட்ட படங்கள்ல யோகி பாபு கதையுடைய நாயகனா நடிச்சிட்டு வராரு. அதுக்கு தகுந்தார் போல தன்னுடைய சம்பளத்தை 1 கோடியா உயர்த்திருக்காரு. இதனால சிறு தயாரிப்பாளர் இவர்கிட்ட வரத்துக்கே பயப்படுறாங்க. இந்த நிலையில யோகி பாபு புதிய அவதாரம் ஒண்ணு எடுத்திருக்காரு. தன் கதையின் நாயகனா நடிக்கிற தர்மபிரபு படத்துக்கு யோகி பாபு தான் வசனம் எழுதுறாரு. இயக்குனரும் தயாரிப்பாளரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இதுக்கு அவரு ஒத்துக்கிட்டதா தெரியுது. காற்றுள்ள போதை தூற்றுக்கொள்ற பழமொழிக்கு ஏற்ப தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கிறாரு யோகி பாபு. இதனால அவர் வாங்குற சம்பளத்துக்குள்ள வசனகர்த்தா பணியும் அடங்குமா இல்ல அதுக்கு தனி ரேட்டானே கோலிவுட் பட்டாரங்க கிசு கிசுக்க தொடங்கியிருக்காங்க.